Hi friends, welcome to நல்லதோர்வீனை channel. இந்த வீடியோல தேங்காய் பால் ரவா உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி கூடவே இந்த bell icon-அ click பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க இப்போ நாம உப்புமா செய்யலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் அதுல 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து அடுப்பை மீடியம் flame-ல வச்சி நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ரவையோட வாசனை வர அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை கலர் மாறாம வறுத்து எடுத்துக்கோங்க. நாம ரவையை வறுத்துட்டு உப்புமா செய்யும்போது தான் நல்ல சாஃப்ட்டா சூப்பரா கிடைக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்து அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதுல 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவு வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை இலைகள், 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் லைட்டா வதங்கி வந்ததும் இதில 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் flame-ல வச்சே தேங்காயோட கலர் மாறாம வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நாம எந்த கப்பால ரவை எடுத்தோமோ அதே கப்பால 2/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 முடி தேங்காயில தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுறலாம். அடுத்து நாம வறுத்து வச்சிருக்கிற ரவையை இதல சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நாம ரவை சேர்த்ததுமே ரவை தேங்காய் பால் எல்லாம் உறிஞ்சி நல்லா கெட்டியாகி வரும். அடி புடிச்சிராம நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் இந்த மாதிரி ஒன்னு சேர்ந்து வந்ததும் ரவையை இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த கடாயை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ flame-ல அப்படியே விட்டறலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்கும்போது நம்மளோட ரவை எல்லாம் சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க. லோ flame-லயே கட்டாயம் வைங்க, இல்லேனா ரவை அடி புடிச்சிரும். இத ஒரு தடவை நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கடாயை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்கும்போது நம்மளோட தேங்காய் பால் ரவா உப்புமா ரொம்ப சூப்பரா உதிரி உதிரியா சாஃப்ட்டா ரெடி ஆகி வந்திருக்கு. ஒரே மாதிரியா உப்புமா செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நல்லதோர்வீனை சேனலுக்கு subscribe பண்ணி கூடவே அந்த bell icon-அ click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து எங்களுக்கு support பண்ணுங்க. Thank you.